எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, தேவைப்படுற மெயினான டிவைஸ் என்னென்னு பார்த்தோம்னா மல்டிமீட்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த மல்டிமீட்டரோட அப்ளிகேஷன் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் இதை பற்றினா சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் வேறு வேறு பிராண்ட் இருக்குது, அதே மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் வர காமனான பேராமீட்டர்ஸை பற்றியும் அதே மாதிரி சில அடிஷ்னலாக வர ஃபியூச்சர்ஸ் பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற பேராமீட்டர்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வோல்டேஜ், ஏசிஎன் டிசி, ரெசிஸ்டன்ஸு, கண்டினியூட்டி, டயோடு மோடு, அப்புறமா மில்லி ஆம்ப்ஸு அண்ட் ஆம்பியர். ஸோ இதெல்லாம் எல்லா மீட்டர்லேயுமே காமனாக இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு நம்ம அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ எந்த மீட்டரை எடுத்துட்டாலும் சரி, அதில் வந்து வோல்டேஜ் நம்ம செலெக்ஷன் போகிறோம் அப்படின்னா அதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஏசி அண்ட் டிசி. ஸோ ஏசி வோல்டேஜஸ் அப்படின்றது நம்மளோட சாக்கெட்டில் வரக்கூடியது, டிசி அப்படின்றது பேட்டரியிலேயோ இல்லைனா எக்ஸ்டர்னலாக நம்ம சார்ஜர் வாங்கியிருந்தோம்னா அந்த சார்ஜர்லேயோ வந்து டிசி வரக்கூடியது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செலெக்ஷனை சூஸ் பண்ணணும். இந்த ஏசி அப்படின்னா ஏசியில் போடணும், டிசி அப்படின்னா நம்ம டிசியில் போட்டுக்கணும். அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து டெர்மினல். இந்த டெர்மினலை வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணணும். அதாவது நிறைய மீட்டரில் வந்து 3 டெர்மினல் இருக்கும். 3 டெர்மினலில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று காமன், இன்னொன்று வந்து வோல்டேஜ் அண்ட் மற்ற ஃபியூச்சர்ஸ் எல்லாம், இன்னொன்று வந்து கரண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெர்மினல் இருக்கும். ஸோ மீட்டருக்கு கீழேயோ இல்லைனா மேனுவல்லையோ கொடுத்துருப்பாங்க வோல்டேஜுக்கான டெர்மினல் எது, கரண்ட்டுக்கான டெர்மினல் எது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வோல்டேஜ் டெர்மினலில் வந்து நம்ம கரண்ட்டை கொடுத்தாலோ இல்லைனா கரண்ட் டெர்மினலில் வந்து வோல்டேஜை கொடுத்தாலோ வந்து மீட்டர் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வோல்டேஜ் டெர்மினலை பார்த்து இப்போ நான் வந்து வோல்டேஜ் ப்ரோவை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதில் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ எனக்கு ஏசி வோல்டேஜ் காட்டுது, உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ டிசி வோல்டேஜ் செக் பண்ணணும்னா நம்ம டிசி வோல்டேஜ் செலெக்ஷனுக்கு போய்ட்டு ஒரு பேட்டரியில் நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து வோல்டேஜ் வேல்யூ காட்டுது, டிசி வோல்டேஜ் வேல்யூ. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பேராமீட்டர் வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு ரெசிஸ்டரை செக் பண்ணுறதுக்கோ இல்லைனா எந்த ஒரு டிவைஸில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை செக் பண்ணுறதுக்கோ வந்து யூஸ் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் மோடில் போட்டோம் அப்படின்னா ஓஎல் அப்படின்னு சொல்லி காட்டும். அதுக்கு மீனிங் வந்து இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஒரு ப்ரோபில் ஒரு ப்ரோப் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்றப்போ இதுக்கு அக்ராஸில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்ஃபினிட், மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அடுத்த பேராமீட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டயோடு. ஸோ இந்த டயோடு செக் பண்ணுறதுக்கு நம்ம மீட்டரை ஃபஸ்ட்டு டயோடு மோடில் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு இந்த சர்க்கியூட்டில் இங்கே ஒரு டயோடு இருக்குது. ஸோ அந்த டயோடை நான் இப்போ ஃபார்வர்ட் பயாஸில் செக் பண்ணுறேன். அதாவது ஆனோடில் பாசிட்டிவ் ப்ரோபு அண்ட் நெகட்டிவ் ப்ரோப் வந்து கேத்தோடில் வச்சு செக் பண்ணும்போது அது வெளியே எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னு டீட்டெயில் தெரியும். ஸோ 0.7 வோல்ட் ட்ராப் ஆகுது. ஸோ நான் ரிவர்ஸில் செக் பண்ணும்போது எனக்கு ஓஎல் காட்டும். ஸோ அடுத்த பேராமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா மில்லி ஆம்ப்ஸ். இந்த மில்லி ஆம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட டெர்மினலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா மில்லி ஆம்பியரை நம்ம எப்போவுமே வந்து சீரியஸாக தான் டெஸ்ட் பண்ணுவோம். வோல்டேஜை வந்து பேரலாக டெஸ்ட் பண்ணுவோம், ஆம்பியரை சீரியஸாக டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி சீரியஸாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு செப்பரேட்டாக டெர்மினல் கொடுத்துருப்பாங்க, அதில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மில்லி ஆம்பியரை வந்து ப்ராப்பராக பார்க்க முடியும். இன்கேஸ் நம்ம மில்லி ஆம்பியரில் போட்டுட்டு வோல்டேஜில் வச்சோம் அப்படின்னா அது வந்து சீரியஸ், அதாவது க்ளோசிங் சர்க்கியூட்டு. ஸோ ரெண்டு வோல்டேஜ் லைன் அண்ட் நியூட்ரல் வந்து ஷார்ட் ஆகும். ஸோ அதனால் மீட்டரில் ப்ராப்ளம் வரும், இல்லைனா ஃபியூஸ் போகும். ஸோ மில்லி ஆம்ப்ஸை காட்டுறதுக்காக நான் வந்து இங்கே ஒரு பேட்டரியில் ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து லோடாக ஆக்ட் ஆகும். ஸோ நான் அந்த ப்ரோபு மூலமா வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுப்பேன். அதாவது சீரியஸ் கனெக்ஷன் இது. ஸோ நான் இப்போ சப்ளை கொடுக்குறேன். ஸோ எனக்கு இது வழியாக 0.3 மில்லி ஆம்ப்ஸ் வந்து ட்ராப் ஆகுது. அதுக்கு அடுத்த பேராமீட்டர் பார்த்தோம்னா ஆம்பியர். ஸோ இந்த மீட்டரில் வந்து ஆம்பியருக்கு தனியாக டெர்மினல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம டெர்மினலில் போட்டுட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆம்பியரை வந்து சீரியஸாக தான் டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீரியஸ் கனெக்ஷன் எப்படின்ற டயக்ராம் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம சீரியஸ் கனெக்ஷன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் டெர்மினல் வந்து டைரெக்டாக சப்ளைக்கு போயிடும். ஸோ பாசிட்டிவ் ப்ரோப் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த பல்பை வந்து டைரெக்டாக நம்ம பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் பல்பை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா நான் வந்து சப்ளையை நெகட்டிவ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து மீட்டர் கொடுத்துருக்கேன். திரும்ப நான் லைன் ஒயரை வந்து டைரெக்டாக பல்பு த்ரூவாக மீட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா சீரீஸ் ஆகும் கரண்ட் கனெக்ஷன். ஸோ உங்களால் பார்க்க முடியும் இதில் 0.4 ஆம்ப்ஸ் காட்டுறத பார்க்க முடியும். ஸோ இந்த ரெசிஸ்டர்லேயோ டயோட்லேயோ வர இன்னொரு பேராமீட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டினியூட்டி. இந்த கண்டினியூட்டி அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ஒயருக்கு இடையில இருக்கிற கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணுறது. இப்போ ஒரு ஒயர் இடையில பிரேக்காக இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த கண்டினியூட்டி மூலமாக டெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ அந்த அந்த பல்பில் அந்த கண்டினியூட்டி போடுறேன்.
So அந்த பல்புல நான் ரெண்டு பக்கமும் கனெக்ட் பண்ணும்போது பீப் சவுண்ட் வருது. So அதுக்கு மீனிங் இந்த பல்ப் வந்து நல்லா இருக்குது. அதாவது இது வழியா வர அந்த டங்ஸ்டன் எலிமெண்ட் வந்து நல்லா இருக்குது. So அந்த பல்ப்ல கண்டினியூட்டி ப்ராப்பரா வருதுன்னு அர்த்தம். இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லாமே வந்து காமன் பாராமீட்டர். அதாவது இந்த பாராமீட்டர்லாம் வந்து எல்லா மீட்டர்லயுமே காமனா இருக்கும். ஸோ இனி வந்து சில அடிஷ்னல் பேராமீட்டரை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த வோல்டேஜ் செலெக்ஷன்லேயே ஏசி அண்ட் டிசி இப்படி ரெண்டு தனித்தனியாக இருக்கும். ஆனால் சில மீட்டரில் வந்து இந்த வோல்டேஜ் வந்து ஏசி கம் டிசி அப்படின்னு சொல்லி ஒரே செலெக்ஷனில் இந்த ரெண்டுமே இருக்கும். இந்த பேராமீட்டர் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வந்து ஏசி வோல்டேஜ் வருதா டிசி வோல்டேஜ் வருதான்னு நமக்கு தெரியலை அப்படின்னா இந்த பேராமீட்டரில் போட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா என்ன வோல்டேஜ் வருது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மரை சுவிச்சிங் பண்ணும்போதோ இல்லைன்னா சில ஸ்கொயர் பல்ஸ் அவுட்புட் எடுக்கும்போதோ ஸோ அது வந்து பார்ஷியலி ஏசி அண்ட் பார்ஷியலி டிசியாக இருக்கும். ஸோ அந்த பேராமீட்டரை அந்த வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வோல்டேஜ் செலெக்ஷனில் ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சியை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்மளோட சாக்கெட்டில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வருது அப்படின்றத பார்க்கலாம். வோல்டேஜ் 232 காட்டுது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி காட்டும். ஸோ இதுக்கு அடுத்த பேராமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ரெசிஸ்டர் பேராமீட்டரில் வந்து டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டிகிரி செல்சியஸ்க்கு போனோம் அப்படின்னா நம்ம அந்த டெஸ்டிங் ப்ரோபை எடுத்துகிட்டு நம்ம டெம்பரேச்சர் சென்சிங் ப்ரோபை போட்டோம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ டிகிரி செல்சியஸ்னோ அதே மாதிரி ஒரு பிசிபியில் ஹீட் சிங்கில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஹையர் ரைஸ் ஆகும். ஸோ அந்த டெம்பரேச்சரை பர்டிகுலராக ஒரு பிளேஸில் என்ன டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்த பேராமீட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கெப்பாசிட்டன்ஸ். ஸோ ஒரு கெப்பாசிட்டரில் எவ்வளோ மைக்ரோஃபாரட் இருக்குது அப்படின்றத அந்த கெப்பாசிட்டன்ஸ் ஆப்ஷனில் போட்டு நம்மளால் பார்க்க முடியும். அடுத்த பேராமீட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிளாம்ப்பு. இந்த மல்டிமீட்டர்லாம் கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு சில லிமிட் ரேஞ்ச் உண்டு. அதாவது 10 ஆம்ப்ஸ் வரைக்கும் தான் வந்து இந்த மல்டிமீட்டரில் டெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்டர்னலாக சிடி கனெக்ட் பண்ணி தான் டெஸ்ட் பண்ண முடியும். இந்த கிளாம்ப் மீட்டர் அப்படின்றது இது வந்து இன்பில்டாகவே சிடியோடு வருது. இந்த கிளாம்ப்பு தான் வந்து சிடி, அதாவது டாங் டெஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று படிச்சிருப்போம். அந்த ஒரு ஒயரை நம்ம இப்படி ஃப்ளோ பண்ண விட்டோம் அப்படின்னா அந்த ஒயர் வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத மெஷர் பண்ணி நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் டாங் டெஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அடுத்த பேராமீட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்சிவி, அதாவது நோ கான்டாக்ட் வோல்டேஜ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு சர்க்கியூட்டில் நம்ம வோல்டேஜ் இருக்குதா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒன்று மல்டிமீட்டர் வச்சு பார்க்கலாம், இல்லைன்னா டெஸ்டர் வச்சு பார்க்கலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதாவது என்சிவி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த என்சிவி ஆப்ஷனில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு லைவ் ஒயர் இருக்கிற பக்கத்தில் இந்த மீட்டரை கொண்டு போனாலே அந்த மீட்டர் வந்து டிடெக்ட் பண்ணி இதில் சப்ளை இருக்குதா இல்லையா அப்படின்றத நமக்கு சொல்லும். அடுத்த பேராமீட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பவரை மெஷர் பண்ணுறது. நம்மளால் தனியாக வோல்டேஜை மெஷர் பண்ண முடியும், கரண்ட்டை மெஷர் பண்ண முடியும். ஆனால் இந்த பவர் கிளாம்ப் மீட்டரில் வந்து நம்மளால் பவரை மெஷர் பண்ண முடியும். இப்போ சிங்கிள் ஃபேஸ் 2 வயர்னு செலெக்ஷனில் போட்டு நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸோட வோல்டேஜையும் கரண்ட்டையும் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பவர் அதில் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இதுவரைக்கும் நம்ம பேராமீட்டரை பற்றி பார்த்துட்டோம். ஸோ அந்த பேராமீட்டருக்குள்ளே சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ எல்லா மீட்டர்லேயுமே ஒரு எல்லோ கலர் பட்டனோ இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் பட்டன் வந்து இந்த அதில் போட்டிருக்க சில ஃபங்க்ஷனுக்கு இடையில வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு நான் இப்போ வோல்டேஜில் வச்சுட்டு ஆன் பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த ஃபங்க்ஷனை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு அதில் இருக்க இன்னொரு ஆப்ஷனான ஃப்ரீக்வன்சி என்னால் செலக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நான் ஓம்ஸில் போட்டுட்டு எனக்கு ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா கண்டினியூட்டி மோடுக்கு என்னால் போக முடியும். அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆட்டோ மேனுவல் கீ. ஸோ இந்த கீயை யூஸ் பண்ணி நம்மளால் ரேஞ்சு செலக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆட்டோன்ற ஆப்ஷனில் எனக்கு வந்து 1 வோல்ட் to 1000 வோல்ட் வரைக்கும் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா மில்லி வோல்ட் மெஷர் பண்ணுறதுக்கு நான் ரேஞ்சு செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்கே வோல்ட்டுன்றது நான் இப்போ மேனுவல் ப்ரெஸ் பண்ணுறேன். மேனுவல் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு மில்லி வோல்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி இப்போ பர்டிகுலர் எனக்கு 10 வோல்ட்டுக்குள்ளே எனக்கு ரேஞ்சஸ் வந்து எக்ஸாக்டாக வேணும், ஆட்டோவில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்க வேணாம் அப்படின்னா இப்போ நான் 10 வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த டபுள் டிஜிட்டில் நான் வச்சுருவேன். ஸோ அக்யூரேட்டாக பார்க்குறதுக்காக இந்த ரேஞ்சர் செலெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது நான் 10 வோல்ட்டு 1 வோல்ட்டு மில்லி வோல்ட்டு ஸோ அந்த மாதிரி என்னால் ரேஞ்சஸை வந்து செலெக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹோல்டு. ஸோ இங்கே இதில் வந்து டேட்டா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. அதே மற்ற மீட்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹோல்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், இங்கே ஹோல்டுன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஹோல்டு ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு வோல்டேஜ் செக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த வோல்டேஜ் வேல்யூ வந்து ஹோல்டாக இருக்கணும் அப்படின்னா
நான் அந்த ஹோல்டு கீயை ப்ரெஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் அந்த ப்ரோபை வெளியில் எடுத்துட்டாலும் அந்த வேல்யூ வந்து ஹோல்டில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹோல்ட் ஆப்ஷன். நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணி நம்ம மற்றவங்களுக்கு காமிக்கவோ இல்லைன்னா வெளியில் எடுத்து ரீடிங் நோட் பண்ணவோ நம்மளால் பண்ண முடியும். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மினிமம் மேக்ஸிமம். ஸோ ஒரு சர்க்யூட்டில் ஒரு வோல்டேஜோ இல்லைனா கரண்ட்டோ வந்து மினிமமாக எந்த அளவு வரைக்கும் போகுது அண்டு மேக்ஸிமமாக எவ்வளோ வரைக்கும் போகுது அப்படின்ற அனலைஸ் வந்து நம்மளால் இந்த ஆப்ஷன் மூலமாக பண்ண முடியும். ஸோ நான் இப்போது இதில் வந்து மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இப்போ நார்மல் ஏசி சப்ளை கொடுக்குறேன். ஸோ எனக்கு 232 இருக்குது. ஸோ நான் இப்போ அந்த மினிமம் மேக்ஸிமம் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு நான் அகெயின் ப்ரெஸ் பண்ணும்போது மினிமமாக இது எவ்வளோ வோல்டேஜ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ மினிமம் 134.1 வரைக்கும் போயிருக்கு. மேக்ஸிமமாக எனக்கு 232.8 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுறது. அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மீட்டர்லாம் REL ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த REL ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது ஒரு பேஸ் வேல்யூவை செட் பண்ணிவிட்டு அதிலேருந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்றத பார்க்குறது. உதாரணத்துக்கு ஒரு வெயிட் மிஷின் எடுத்துக்கலாம். அந்த வெயிட் மிஷினில் நம்ம வந்து அது மேலே ஏதோ ஒரு பாத்திரம் எதுனா வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தோட வெயிட்டை ஜீரோ பண்ணுறதுக்காக அதில் ரிலேட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஜீரோவுக்கு போயிடும். ஸோ அந்த பாத்திரத்தோட வெயிட்டை வந்து அது வந்து கன்சிடர் பண்ணாது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து சம் வோல்டேஜில் இருந்து அதாவது நம்ம இப்போ 220 வோல்ட் அப்படின்றது வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 220லேருந்து அதிகபட்சமாக எவ்வளோ வேல்யூ போகுது அப்படின்றத நான் மெஷர் பண்ணணும். எனக்கு அந்த 220 வேல்யூ தேவையில்லை. ஸோ அந்த 220ல் வச்சுட்டு நான் ரிலேட்டிவ் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஜீரோவாயிடும். ஸோ 220லேருந்து எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்றத என்னால் பார்க்க முடியும். மோஸ்ட்டாக எல்லா ஃபங்க்ஷனையும் பேராமீட்டரையும் நான் சொல்லிட்டேன். ஸோ நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதோட எக்ஸ்ப்ளனேஷனை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.